முருகனை எல்லாரும் கும்பிட போகிறோம். தைப்பூசத்தில் பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும். அந்த நேரத்தில் முருகனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு நல்லது, அப்படி இல்லாட்டி முண்டி அடிச்சுன்னு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு முருகனாக பார்த்து கொடுத்தா பாருங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் இருந்த இடத்துலையே முருகனை நினைத்து கொள்ளுங்கள். ஓம் சரவண பவா என்று சொல்லும் மந்திரத்தை ஒரு 108 முறை அந்த நேரத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த நேரத்தை இப்போ நான் சொல்கிறேன். வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு உகந்த நாள். நம் கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய நாள், சகோதரர்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நாள், பூமி லாபம் தரக்கூடிய நாள், அப்படிப்பட்ட அங்காரகனுடைய அனுகிரகம் பெற்ற நாள், இரத்த சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் அன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தைப்பூசத்து அன்றைக்கி அதிகாலையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்திங்கன்னா 7/2-7/48, மீண்டும் சொல்கிறேன், மலேசிய நேரப்படி 7/2-7/48 பௌர்ணமியும் பூசமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அப்புறம் வாக்கியப்படி எடுத்து பார்த்தோம்னா, வேறு 200 பஞ்சாங்கம் இருக்குன்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா காலையில் 8:01-8:29 பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஓம் சரவண பவாயனமாக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அதிகமாக சொல்லி, உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அவ்வளோ பிரார்த்தனைகளையும் முருகன்கிட்ட வச்சு நீங்கள் காவலி எடுக்க முடிஞ்சால், அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், முருகனை தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். அதனால் எல்லோரும் போய் புஷ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கணும்னா முருகனை அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருவான். அப்படி கொடுக்க முடியாட்டக்கூடாது, மானசீகமாக நினச்சிக்குங்க முருகனை, உங்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் அனுகிரகம் வருவார். அதனால் அந்த இடைப்பட்ட காலம் இந்த நேரத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தை நீங்கள் முருகப்பெருமானை நினைப்பதற்கு மட்டும் பயன்படுத்துங்கள். கூட்டத்தில் இருந்தால் கூட முருகனை நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருங்க, மற்ற எந்த விஷயமும் நீங்கள் பேச வேண்டாம், அந்த நேரத்தை வீணாக அடிச்சிடாதீங்க. அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ போட்டு அனுப்புகிறேன். மலேசியர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும், எல்லோரு கஷ்டங்களும் தீரட்டும், எல்லோரும் சந்தோஷமாக வாழட்டும். ஓம் சரவண பவாயன் மகா. ஆரிர் தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசி தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரியமங்கை வாழ்க, யானை திறனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க.